பிரபல பாலிவுட் நடிகை சன்னி லியோன் வீடு வாங்கிய அபார்ட்மெண்ட்ல அகில இந்திய சூப்பர் ஸ்டார் மற்றும் பிரபல இயக்குனர் ஒருத்தர் வீடு வாங்கியிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. மும்பையில இப்போ பிரம்மாண்டமா கட்டப்பட்டு வந்துகிட்டு இருக்க அடுக்குமாடி குடியிருப்பு டூப்ளெக்ஸ். மும்பையுடைய முக்கிய பகுதியில இருக்கும் இந்த அடுக்குமாடி குடியிருப்புல சன்னி லியோன் 12வது மாடியில உள்ள ஒரு வீட்டை வாங்கியிருக்காங்க. அவங்க அந்த வீடை 16 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. கடந்த மார்ச் மாதமே பத்திரப்பதிவு செஞ்சிருக்கதா தகவல் வெளியாச்சு. சோ இந்த நிலையில இப்போ இதே அபார்ட்மெண்ட்ல உள்ள 27 மற்றும் 28வது மாடி உள்ள மொத்த அபார்ட்மெண்டையும் அகில இந்திய சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் வாங்கியிருக்காராம். கிட்டத்தட்ட 5704 சதுரடி கொண்ட இந்த வீட்டில் 6 கார் பார்க்கிங் உட்பட பல வசதிகள் இருக்காம். இந்த வீட்டை இவர் ₹31 கோடிக்கு வாங்கி உள்ளதா சொல்லியிருக்காங்க. மேலும் இதே அபார்ட்மெண்ட்ல தனுஷ் நடிச்ச ராஞ்சனா, அட்ராங்கிரே உள்ளிட்ட பல படங்களை இயக்கிய இயக்குனர் ஆனந்த் எல்ராயும் ஒரு வீடு வாங்கியிருப்பதா சொல்றாங்க. இந்த வீட்டுடைய கட்டுமான பணிகள் முடிஞ்ச உடனே அமிதாப் பச்சன், அபிஷேக் பச்சன், ஐஸ்வர்யா ராய் உள்ளிட்ட அனைவருமே புதிய வீட்டுக்கு குடியேற போவதா சொல்றாங்க. கடந்த 2013ஆம் ஆண்டு ₹50 கோடி ரூபாய்க்கு வாங்கிய ஜிஹி பகுதியில் உள்ள ஜல்சா எனும் குடியிருப்புல தான் இப்போ அமிதாப் பச்சன் வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இந்த நியூஸ் சமூக வலைதளங்கள்ல வைரலாயிட்டு வந்துகிட்டு இருக்கு. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சினிமா பத்தின தகவல்களுக்கு தமிழ் படத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.